என்னுடைய அண்ணன் தான் ஐஎஸ்ஆர். அவர் வந்து நாடகங்கள்ல நடிப்பாரு. அப்போ அந்த நாடகத்தை பார்க்க போகும்போது அங்கே வந்து குகநாதன் சாரும் எஸ்பி முத்துராமன் சாரும் இருந்தாங்க. அப்போ தான் என்னை வந்து எங்கள் அண்ணன் வந்து அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்புறம் பிற்காலத்தில் நான் நாடகம் நடிக்கும்போது எஸ்பி முத்துராமன் சார் வந்து நாடகம் பார்த்தாரு, ரசிச்சிருக்காரு, தெரியாதனமாக எனக்கு கையை கொடுத்துட்டு நல்லா இருக்குன்ட்டார். உடனே இவரை பிடிச்சா நம்ம நல்லா பெரிய ஆளாயிடலாம், நடிகன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு படையெடுத்தேன். போனால் அருமையான காப்பி கொடுத்தாரு, எப்படி இருக்கீங்க அண்ணன்கிட்ட, நல்லா இருக்கீங்களா, என்ன செய்கிறீங்க, இந்த மாதிரி வேலை செய்கிறேன், வேலையே விட்டுறாதீங்க, வேலையை விட்டுட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் எப்படி என்ன உள்ளவன்னா இருக்கிறத விட்டுட்டு இல்லை, பறக்கிறத பிடிச்சிட்டு இருக்கிறத விடலான்னு நினச்சி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்படி பல முறை அவரை நான் சந்தித்து வாய்ப்பு கேட்கும் போதெல்லாம் வேலையை விட்டுறாதீங்க மாதிரி சரின்னு இப்படியே சொல்கிறாரேன்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. இருந்தாலும் பல தடவை நான் முயற்சி பண்ணேன். அப்படியே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவர்கிட்டருந்து அழைப்பு வந்தது. ஏபிஎம்மில் ஒரு சீரியல் எடுத்தாங்க. அப்போது அந்த சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ உள்ளே போனால் அங்கே வந்து நான் வந்து காரைக்குடி நாராயணன் சார் வந்து அவருடைய நாடகங்களில் நான் நிறையா நடிச்சிருக்கிறேன். அந்த இது சீரியலுக்கு வந்து அவர் தான் வசனம் எழுதினார். சோலை எனக்கு கூட உங்களை ஞாபகத்து வரல, ஆனால் டைரக்டர் சார் சொல்லிட்டாரு இது சோலை வந்தால் தான் ஷூட்டிங்னு சொல்லிட்டாரு, அதனால் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சீரியலில் நான் நடித்தேன். அப்படியே நடிச்சுக்கிட்டு இருந்து அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போ கேட்டாலும் நான் இதை மட்டும் சொல்லுவார், வேலையில் இருக்கவங்க வேலையை விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்புறம் நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆன பிறகு சாரை போய் பார்த்தேன். பார்த்த உடனே வணக்கம் சார், நான் ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நானும் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாரு.